கோதுமையை நான் கழுவி எடுத்துருக்கேன். இதை நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம கழுவி அப்படியே உடனே நம்ம அரைச்சிடலாம். நான் ஒரு கப்பு கோதுமை எடுத்திருக்கேன். ஒரு ரெண்டு வரமிளகாய், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் இப்போ கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். இந்த பதத்துக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி குறை குறான்னு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்காங்க. உப்பு, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலை. உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா வெங்காயம் போட்டுக்காங்க, நான் வெங்காயம் போட்டுக்கல. இந்த பதத்துக்கு நமக்கு மாவு இருக்கணும். இப்போ தோசை நம்ம சுடலாம். இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு. இது வந்து உங்களுக்கு நல்ல நார்ச்சத்து உள்ள ஒரு தோசை. ஏன்னா நம்ம கோதுமையை நம்ம அப்படியே அரைச்சி போடுறதுனால இது நல்ல நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. இப்போ நம்ம கொஞ்சம் மேலே எண்ணெய் விட்டுக்கலாம். Thank you.